ஞாயிறு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில். தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஞாயிறு கிராமம். இங்கு அமைந்துள்ளது அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில். மூலவர் புஷ்பரதேஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் சொர்ணாம்பிகை, தல விருட்சம் நாகலிங்க மரம். பகவான் வழிபட்டதால் இவ்வூரு ஞாயிறு என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர், அருள்மிகு சொர்ணாம்பிகை, அருள்மிகு சூரிய பகவான், அருள்மிகு நர்த்தன கணபதி, அருள்மிகு பிரம்மா, அருள்மிகு துர்கை அம்மன், அருள்மிகு சண்டிகேஸ்வரர், அருள்மிகு லிங்கோத்பவர், அருள்மிகு தட்சிணாமூர்த்தி, அருள்மிகு காசி விஸ்வநாதர், அருள்மிகு கமல விநாயகர், அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், அருள்மிகு சங்கிலி நாச்சியார், தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் மகள் சமுஞ்ஞாவை சூரிய பகவான் திருமணம் செய்து கொண்டார். நாளுக்கு நாள் சூரிய பகவானின் வெப்பம் அதிகரிக்கவே சமுஞ்ஞா தன் நிழலை உருவாக்கி கணவனை விட்டு சென்று விட்டாள். யமன் மூலமாக இதையறிந்த சூரிய பகவான் மனைவியை அழைத்து வர சென்றான். புறப்படும் முன் சிவபூஜை செய்தான். அப்பொழுது ஒரு ஜோதி வானில் தோன்றி நகர்ந்தது. சூரிய பகவான் அந்த ஜோதியை பின்தொடர்ந்தார். அந்த ஜோதி இவ்வூர் தடாகத்தில் பூத்திருந்த தாமரையில் ஐக்கியமானது. அந்த மலரிலிருந்து தோன்றிய சிவபெருமான் சூரிய பகவானுக்கு காட்சி கொடுத்து மனைவியுடன் சேர்ந்து வாழ அருள் புரிகிறார். பின்னர் சூரிய பகவானின் வேண்டுதலுக்கு இணங்கி இவ்வூரிலேயே எழுந்தருள்கிறார். சூரிய பகவான் பூஜித்தல் லிங்கம் தாமரை மலருக்குள்ளேயே இருந்தது. பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் ஒருவன் இவ்வூர் வழியே சென்றான்.
அப்பொழுது தடாகத்தில் இருந்த ஒரு தாமரை மலர் மட்டும் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த மலரை பறிக்க நெருங்கிய போது தாமரை மலர் விலகி விலகி சென்று கொண்டிருந்தது. ஆச்சரியமடைந்த மன்னன் அந்த தாமரையை வாளால் வெட்டினான். உடனே மலரிலிருந்து ரத்தம் பீறிட்டு வர அதனை கண்ட மன்னனின் கண்கள் பார்வை இழந்தன. அதனால் வருந்திய மன்னன் சிவபூஜை செய்து வேண்டினான். மன்னனுக்கு காட்சி தந்த சிவபெருமான் கண் பார்வை கொடுத்ததோடு தான் அவ்விடத்தில் லிங்க வடிவில் இருப்பதாக கூறினார். அதன்பின் மன்னன் தடாகத்தின் கரையில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினான். தாமரை மலரில் எழுந்தருளியவர் என்பதால் புஷ்பரதேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். மூலஸ்தானத்திற்கு முன் சூரிய பகவான் புஷ்பரதேஸ்வரரை பார்த்தபடி இருக்கிறார். இவர் எப்பொழுதும் சிவனை வழிபட்டு கொண்டிருப்பதாக ஐதீகம். சித்திரை பிறப்பின் போது முதல் 7 நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொர்ணாம்பிகை மீது சூரிய ஒளி விழுகிறது. அந்த 7 நாட்களில் சிவனுக்காக பூஜையை சூரிய பகவானே செய்வதாக ஐதீகம். இந்த நாட்களில் உச்சிக்காலத்தில் அபிஷேகம் செய்வதில்லை. சூரிய பகவான் பிற கிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி இல்லை. பிற கிரகங்களால் பாதிப்பு உள்ளானவர்கள் அந்தந்த கிரகங்களுக்குரிய நாட்களில் இவருக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து நெய்விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். தைப்பொங்கல் தினத்தன்று சிவனுக்கும் சூரிய பகவானுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இக்கோவிலில் தலையில் கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம். பார்வை குறைபாடுகள் உள்ளவர்கள் இங்கு வந்து சிவனுக்கும் சூரிய பகவானுக்கும் நெய் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். பிரச்சனையால் பிரிந்திருக்கும் தம்பதிகள் சூரிய பகவானுக்கு கோதுமை பொங்கல், கோதுமை பாயசம் படைத்து வேண்டிக் கொள்கின்றனர்.